ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய தினம் கொன்றை வேந்தனின் 25வது பாடலை காணவிருக்கிறோம். கொவ்வை சொல்லின் எவருக்கும் பகை என்று சொல்லியிருக்கிறார் ஔவையார். கொவ்வை என்றால் பிறரை குறை கூறி பழுதூற்றி கொண்டே இருப்பது. அப்படிப்பட்ட குணம் இருந்துவிட்டால் எல்லோருடைய பகையையும் நாம் சம்பாதிக்க நேரிடும் என்று எச்சரிக்கிறார் ஔவையார். ஒருவருடைய குறையை சுட்டி காட்டி பேசுவது என்பது வேறு, சுட்டி காட்டுவது என்பது வேறு. ஆனால் அதே குறையை பெரிதாக பெரிதுபடுத்தி பல்வேறு நபர்களிடம் புறம் கூறுதல், பழிதூற்றுதல் என்பது வேறு. அவ்வாறு பழிதூற்றுகின்ற அந்த செயலானது என்ன செய்துவிடும் என்றால் நமக்கு ஒரு மனநோயையே ஏற்படுத்திவிடும். எல்லா பேரையும் குறை சொல்லிக்கொண்டே இருப்பது, எல்லாவற்றிலும் ஒரு குற்றம் கண்டுபிடித்தல், எல்லாவரையும் புறம் பேசிக்கொண்டே இருத்தல். இவ்வாறு இருந்தால் எல்லோருடைய பகையும், ஒருவர் பகையல்ல அனைவருடைய பகையையும் நாம் பெற நேரிடும் என்று எச்சரிக்கிறார் ஔவையார். ஆகையால் புறம் பேசாமல், பிறரை பற்றி நாம் பழி தூற்றாமல், அவர்களிடம் நல்லதும் இருக்கும் தீயதும் இருக்கும், அவற்றிலே தீயதை நாம் இதமாக சுட்டி காட்டலாம், நயமாக பேசி அவர்களை எடுத்துரைக்கலாம், அது சரி. ஆனால் அவர்களை பற்றி அடுத்தவர்களிடம் புறம் பேசுதல், அதை பலரிடம் கூறி திரிதல் என்பது அவர்களுடைய பகையை ஏற்படுத்திவிடும். ஒருவரிடம் நாம் ஒருவரை பற்றி ஒரு விஷயத்தை மற்றவரிடம் சொல்கிறோம் என்றால் அவர் என்ன நினைப்பார் என்றால் நாம் சொல்லும் பொழுது நாம் பேசுவதை ரசித்து கேட்பதைப் போல் தோன்றும். ஆனால் அவர் மனதிலே இதே போலத்தானே நம்மை பற்றி அடுத்தவர்களிடம் இவன் சொல்லுவான், இவள் சொல்லுவாள் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கும். ஆகையால் அப்போது நம்மிடம் நட்பை பேணுபவர் போல் நாம் பேசுவதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் கூட என்ன நினைப்பார்கள் என்றால் உள்ளுக்குள்ளே தமது மனதுக்குள்ளே இவர்கள் நமது பகைவர்கள், இவரிடம் நாம் எச்சரிக்கையாக அணுக வேண்டும் என்று நம்மை ஒதுக்க ஆரம்பித்து விடுவார்கள். கொவ்வை சொல்லுதல், புறம் சொல்லுதல் என்பது அனைவருக்கும் நம்மை பகைவராக்கிவிடும் என்று ஔவையார் சொல்லும்போது இன்றைய காலகட்டத்துக்கு அது மிகவும் பொருந்தி வருகிறது. வாட்ஸ்அப் போன்ற குறுந்தகவல்கள், ஃபேஸ்புக் போன்றவற்றை பார்த்தால் பிறரை பற்றிய அங்கலாய்ப்புகள், பிறரை பற்றிய குறை கூறல்கள், பழிதூற்றுதல்கள், ஒரு தனிநபரை பற்றி, அரசாங்கத்தை பற்றி, யாரை பற்றி வேண்டுமானாலும் பழிதூற்றுதல் என்பது அதிகமாகிவிட்டது. இதுபோன்ற குறுந்தகவல்கள் குடும் தகவல்களாக பரவிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே கொவ்வை சொல்லாமல் இருத்தல் மிகவும் நல்லது. எல்லோருடைய பகையையும் சம்பாதித்து விடக்கூடிய அந்த புறங்கூறுதலை தவிர்த்தல் என்பது இன்றைய காலகட்டத்துக்கு மிகவும் பொருந்தி வருகிறது. ஆகையால் பிறரை பற்றி பழி கூறுதல், பலரிடம் புறம் பேசுதல் என்ற குணம் இருந்தால் பலருடைய பகையை, பலர் மட்டுமல்ல எல்லோருடைய பகையையும் நாம் சம்பாதிக்க நேரிடும். ஆகையால் புறம் சொல்லக்கூடிய அந்த தீய எண்ணத்தை விட்டொழிக்க வேண்டும் என்று ஔவையார் சொல்கிறார். நாளைய தினம் வேறொரு கொன்றைவேந்தன் பாடலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு நீங்கள் பத்மன். நன்றி, வணக்கம்.